इन तजदीनी इल्लम तजदीनी फती अबा बकर ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மார்க்க விளக்கம் பெறுவதற்காக வருகிறார்கள். நபி அவர்கள் அந்த பெண்மணியிடம் மற்றொரு தடவை வருவதற்காக பணிக்கிறார்கள். அந்த பெண்மணி கேட்கிறாள், அரஐத இன் ஜிஅது வலம் அஜிதுக, நான் இனி திரும்ப வந்தால் ஒருவேளை நீங்கள் இல்லை என்றால் அன்னகா தக்கூலில் மவுத், ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டால் நான் என்ன செய்வது, இந்த மார்க்க விளக்கத்திற்காக நான் என்ன செய்வது என்று அந்த பெண்மணி கேட்கும் போது قال صلى الله عليه وسلم இல்லம் தஜிதீனி ஃபதி அபாபக், நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உலகத்தில் இருப்பவனாக நான் வாழ்பவனாக என்னை நீங்கள் அடையவில்லை என்றால் என்னை சந்திக்க முடியவில்லை என்றால் ஃபதி அபாபக்கர், நீங்கள் அபூபக்கரிடம் செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான விளக்கத்தை அவர்கள் சொல்வார்கள். வஹாபிகள் சொல்வதைப் போன்று மதுகபுகளை பின்பற்ற கூடாது என்று சொன்னால், யாரையும் தக்லீது செய்யக்கூடாது என்று சொன்னால் நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும், எனது குர்ஆன் இருக்கிறது, எனது ஹதீஸ் இருக்கிறது, அதை பின்பற்றி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நபி அவர்கள் சொல்வது என்ன, எனக்கு பிறகு தகுதிமிக்க இமாம், மார்க்க சட்டங்களை விளங்குவதிலும் மார்க்க சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் தகுதிமிக்க முஜித்தஹித் ஆராய்ச்சியாளரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் சென்றால் உங்களுக்குரிய விளக்கம் சரியான முறையில் கிடைக்கும் என்று சொல்லும் போது, ஒவ்வொருவரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்தால் உண்மையான மார்க்க விளக்கத்தை பெற முடியாது, தகுதியுள்ளவர்களிடம் அவர்கள் சென்று விளக்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இங்குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேளுங்கள் என்ற குர்ஆனுடைய அந்த ஏவலை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்தி காட்டுகிறார்கள், அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் முஸ்லிம்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்ப்பதல்ல முறை, அவர்கள் அறிவுள்ளவர்களிடம் தகுதியான ஆராய்ச்சியாளர்களிடம் சென்று மார்க்கத்தை பெற வேண்டும். அதுதான் இஸ்லாத்தின் வழிமுறை, அதுதான் நேர்வழியை பெறுவதற்கான வழி என்பதை இங்கே நபி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, மீண்டும் நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், திருமதியில் வருகின்றதான ஹதீஸ், அர்ஹமு உம்மத்தி அபூபக்கர் வ அஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா. என்ன சொல்கிறார்கள் நபி அவர்கள், என்னுடைய சமுதாயத்தில் மிகவும் இரக்கமானவர்கள், மிகவும் மென்மையான குணத்தை கொண்டவர்கள், மக்களுக்கு மிகவும் கருணை செய்யக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வ அஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல், என்னுடைய சமுதாயத்தில் நின்றும் ஹலாலை பற்றியும் ஹராமை பற்றியும் மிகவும் அறிந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நபி அவர்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்கள், குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுக்கு முன்னால் இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு முன்னால் அது விரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து மார்க்க விளக்கம் பெறுவதாக இருந்தால் அஅலமுஹும் பில் ஹலாலி முஆத் இப்னு ஜபல் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தெரிந்த மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு அதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் நபி அவர்கள் சொல்வது ஒவ்வொருவரும் விளங்குவது ஒரு போன்றல்ல, ஒவ்வொருவரும் விளங்குவது முறையல்ல. ஃபிக்ஹ் சம்பந்தமான சட்டங்களை, செயல் ரீதியான சட்டங்களை, அதாவது ஹலால் ஹராம் சம்பந்தமான சட்டங்களை மிகவும் தெரிந்தவர்களாக
முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். எனவே ஹலால் ஹராம் சம்பந்தமான விளக்கங்களை பெற வேண்டும் என்று சொன்னால், அது ஃபிக்ஹ் சம்பந்தமான விவரங்களை தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஃபிக்ஹ் சம்பந்தமான உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது, உங்களுக்கு அறியாமை இருக்கும் போது அதன் விளக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து கொண்டிருப்பதல்ல, நீங்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்ல வேண்டும் என்று பணிக்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அவர்களால் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்க முடியும் என்று சொன்னால், அதிலிருந்து தெரிய முடியும் என்று சொன்னால், இவர்களை பற்றி அலமுகும் மக்களில் மிகவும் அறிந்தவர்கள் என்று நபி அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் முன்னால் குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது. அந்த நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த, நபி அவர்களுடைய ஹதீஸ்களை நேரடியாக கேட்ட, குர்ஆன் இறங்குகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் தெளிவான முறையில் விளங்கிய சஹாபாக்களுக்கு முன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் மிகவும் ஹலாலையும் ஹராமையும் தெரிந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல். எனவே சஹாபாக்களே, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று ஃபிக்ஹை கற்க வேண்டும் என்றிருக்கும் போது, அவர்களுக்கு பிறகுள்ள மக்களின் நிலைமை என்ன சகோதரர்களே? இன்றைய காலகட்டத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்கின்ற இன்றைய மக்களின் நிலைமை என்ன சகோதரர்களே? நபி அவர்கள் அவர்களிடமிருந்து நேரடியாக குர்ஆனையும் ஹதீஸையும் கேட்டவர்களே, ஃபிக்ஹை அறிவதற்காக முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடம் செல்ல வேண்டி இருக்கும் போது, அந்த குர்ஆனை ஹதீஸை நேரடியாக கேட்டவர்களையோ அவர்களிடமிருந்து கேட்டவர்களையோ 14 நூற்றாண்டுகளாக இடைவெளிக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் சொந்தமாக குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க முடியும் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய மடத்தனம்! அது மார்க்கத்தை தவறான முறையில் விளங்குவதற்காக இப்லீஸால் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி என்றுதானே நம்மால் புரிய முடிகிறது சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ان الناس لكم تبع وان رجالا ياتونكم من اقطار الارض يتفقهون في الدين. رواه الترمذي. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன நாச லக்கும் தபன், மனிதர்கள் முஸ்லிம்களான மக்கள், லக்கும் தபன், உங்களை பின்பற்றக்கூடியவர்களாகும். சஹாபாக்களே, உங்களை பின்பற்றக்கூடியவர்களாகும். அருள் பூமியின் பல பகுதிகளில் நின்றும் ஏராளமான மக்கள் உங்களை தேடி வருவார்கள், மார்க்கத்தில் அறிவை பெறுவதற்காக வருவார்கள் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் வஹாபிகள் சொல்வதை போன்று சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னுடைய ஹதீஸை பெறுவதற்காகவும், குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதற்காகவும் பூமியின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் உங்களை தேடி வருவார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஹதீஸ்களை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும்? நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்வது யதஃபக்கஹூன ஃபித்தீன், மார்க்கத்தில் அறிவை தேடியவர்களாக வருவார்கள். மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் என்ன? ஒவ்வொரு சட்டங்களிலும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களிடமிருந்து கேட்டு தெரிவதற்காக வருவார்கள். இன்ன நாஸ லக்கும் தபஅன், மக்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களாகும். உங்களிடமிருந்து ஹதீஸையும் குர்ஆனையும் படித்துவிட்டு அவர்கள் என்ன விளங்கினார்களோ அதை பற்றி அதை பற்றி பிடித்து அவர்கள் செயல்படட்டும் என்றல்ல நபி அவர்கள் சொன்னது. இன்ன நாஸ லக்கும் தபஅன், மக்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களாகும். நீங்கள் எவ்வாறு வாழ்க்கையை அமைத்திருக்கிறீர்களோ, வணக்க வழிபாடுகளில் நீங்கள் என்ன ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறீர்களோ, இஸ்லாத்தின் நம்பிக்கைகளில் உள்ள ரீதியான
இதயத்தில் இருக்க வேண்டியதான